you. Assalamu alaikum. Welcome back to my channel Spice Up by Daulat. Video kulla poradhukku munadi idhu varaikkum Spice Up by Daulat channel subscribe pannadhavanga subscribe pannunga. Kodave indha bell icon click panninga na pora videos oda update vandu ungalku notification a varum. Vaanga video kulla pola. Innikku nama video la paaka poradhu oru refreshing ana drink da. Watermelon Mojito. Iftarukku romba romba refreshing a irukkakoodiya oru drink idhu. வாட்டர்மெலன் மொஜிட்டோ செய்கிறதுக்கு வந்து வாட்டர்மெலனில் உள்ள சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் லெமனையும் வந்து இந்த மாதிரி ரிங் ரிங் டைப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 2 பீஸை வந்து கிளாஸில் ஆட் பண்ணுறேன். இதோட ஒரு 2-3 மின்ட் லீவ்ஸையும் ஆட் பண்ணுறேன். அடுத்து மெயினான இன்க்ரீடியன்ட் வாட்டர்மெலன். இதை வந்து இப்போ ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நான் காமிக்கிற குவான்டிட்டி வந்து ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு இந்த ட்ரிங்க்கு. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவில் செய்கிறா இருந்தால் இந்த குவான்டிட்டியை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை வந்து இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்டர்மெலன் மின்ட்டு லெமன் இது மூணும் வந்து இந்த மாதிரி ஒன்றா வந்து மேஷ் பண்ணல உண்மையிலே ஒரு அமேசிங்கான ஒரு டேஸ்ட்டுங்க. அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இதை நீங்கள் ட்ரிங்க் பண்ணல. ஸோ இஃப்தருக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு ட்ரிங்க்கு. ஸோ இந்த மொஜிட்டோ கண்டிப்பாக நீங்களாம் வந்து உங்கள் இஃப்தருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இதோட வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர்மெலன் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறேன். அதோட ஒரு 2-3 மின்ட் லீவ்ஸும் ஒரு பீஸ் லெமனும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சிரப் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகர் சிரப்பை ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. நம்ம கீழே மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அதையும் இந்த மேலே இருக்கிற இந்த வாட்டர்மெலன்ஸும் ஸோ எல்லாம் வந்து ஒரு மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணக்கப்புறம் திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்தக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுங்கள். அட் லாஸ்ட் சோடா ஆட் பண்ணுங்கள். வாட்டர்மெலன் மொஜிட்டோ இஸ் ரெடி டு டேஸ்ட். இப்போ நம்ம ஊரில் இருக்க வெதர் கண்டிஷனுக்கு நம்ம வாட்டர்மெலன் கிர்னி பழம் இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் வந்து அடிக்கடி குடிக்கிறனால வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி. ஸோ இந்த வாட்டர்மெலனை வந்து எப்பயும் போடுற மாதிரியே வந்து மிக்சியில் வந்து அதை கிரைண்ட் பண்ணி சுகர் சிரப்பும் ஐஸ் க்யூப்ஸும் போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஃபீலிங் வந்து நீங்கள்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு இஃப்தார் ஓப்பன் பண்ணியில் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்லாம் அலைக்கம்.